வரலவே கூடாது. முதலிலே சன்மார்க்கத்திலே உருவ வழிபாடு
உயரமான பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்ல நல்ல கையில் எடுத்து வச்சிருக்காங்க. உயரமான கட்டிடத்தில் அந்த
அப்படி நாம் வாழக்கூடிய அத்துணை வழிகளிலும் 24 மணி நேரம் என்ன பண்ணணும், இறைநிலையை நாம் அடையணும்னா என்ன பண்ணணும், காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும்னு ஆரம்பிச்சு ஆஸ்பத்திரிலாம் போகணும்னு வச்சுக்கலாம், ஒரு மருந்து எழுதி கொடுத்துட்டு இதை இத்தனை மணிக்கு சாப்பிடுங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பிட்டு அரை மணி நேரத்துக்கு சாப்பிடுங்க, ஒரு மாத்திரம் சாப்பிடுங்க, பாதி மாத்திரம் என்னென்னமோ அட்வைஸ் தான் கொடுப்போம். அதெல்லாம் என்ன இருக்கு, அதெல்லாம் என்ன வல்லன் உருமான் கொடுத்த அட்வைஸ், காலையில் நம்ம எத்தனை மணிக்கு எழுந்துக்கணும்னு ஆரம்பிச்சு எத்தனை மணிக்கு தூங்கணும்னு நிறைவு செஞ்சு அதுக்கு நடுவில் என்னென்ன பண்ணணுங்கிறத வரிசையா பட்டியல் கொடுத்து கொடுக்குறேன், நமக்கு நமக்கு அது குடிக்கல, உண்மையிலே குடிக்கல, என்ன சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்க, என்ன சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்க, யாருமே இருந்தா அல்ல ஏன் நமக்கு குடிக்கல, மாயை மாயை இந்த மாயை என்ன பண்ணுச்சு, நம்ம எல்லாரும் மாயை வழிபடுத்திருக்கோம், மாயை தான் என்ன கருதுச்சு, மாயை என்ன கருதுச்சு, மாயை நமக்கு நல்லதுதான் பண்ணுது, மாயை நமக்கு நல்லதுதான் பண்ணுது, இந்த தேகத்தை கொடுத்தது மாயை, மாயையால் சிருஷ்டிக்கப்பட்ட தேகம் வளர்ந்து இந்த தேகத்தை கொடுத்தது மாயை, இந்த தேகம் ஏன் கொடுக்கப்பட்டது என்றால் அந்த கடவுள் நிலையை நாம் அடைய வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட தேகம் வளர்ந்தது, வேற எந்த தேகத்தினாலும் இந்த கடவுள் இறை நிலையை அடைய முடியாது, மனிதனால் மட்டுமே அந்த இறைநிலையை அடைய முடியும் என்பது வல்லவர்கள் பார்த்தார். அப்படிப்பட்ட தேகத்தை இந்த மாயை கொடுத்தது, நம்ம எல்லாம் மாயை நோக்கி எதிரி நினைச்சிருக்க, இந்த தேகத்தை கொடுத்ததே மாயை தான், ஆனால் இந்த மாயை என்பது இந்த இந்திரியங்களின் கரணங்களின் எஜமான், நம்முடைய கண்ணு காது மூக்கு நாக்கு வாய் எல்லாம் இந்த தேகம் எல்லாத்துக்கும் ஜெயமான கரணங்கள், மனபுத்தி சித்தம் வாழ்ந்தார்கள் சொல்லை கேட்டுக்கொண்டு இருக்கின்றது, அது என்ன சொல்றதோ அதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு, மாயை எதை சொல்லுகின்றதோ அது நமக்கு பிடித்திருக்கின்றது, மாயை நம்மை பிடிக்கவில்லை, நாம் மாயை பிடித்துக் கொண்டிருக்கின்றோம், இதுதான் உண்மை, நாம தான் மாயை பிடிச்சிருக்கோம், தாய் தலையன்றே தாய்மே தலையன்றேன் பின்னர் சே தலையன்றேன் இச்சிறுதலை எல்லாம் தீர்ந்தன, அதுக்கப்புறமாவும் நான் ஏன் அந்த நிலையை அடையல, வல்ல குருமன் பார்த்த அதுக்கப்புறமாவும் ஏன் அடையல, போய் தடை நான் இல்லையே போயிடவில்லை அதுதான் தடை என்று உணர்ந்தேன் அப்படிங்கிற சன்மார்க்கத்தை நான் போயிருந்தேன், அப்படி போயாமல் இருப்பதுதான் நமக்கு உண்மையிலேயே தடை, ஏன் போயலன்னா மாயை நமக்கு பிடித்திருக்கின்றது, மாயைக்கு நம்ம பிடிக்கல நமக்கு அந்த மாயை பிடித்திருக்கு, காலையில நான் மணிக்கு எழுந்து போன்ற ஆனா நாலு மணிக்கு தான் நல்ல தூக்கமே வரும், இந்த அசந்து தூங்குற நேரம் எதுன்னா அந்த நாலுல இருந்து ஆறு வரைக்கும் அந்த நேரம் தான் நமக்கு தூக்கம் நல்லா வரும், அப்பதான் தூங்குறதுக்கு ரொம்ப ஆசைப்படுவோம், அப்போ மாயை நாலு மணிக்கு நம்ம எழுந்துக்கணும்னு வல்லவர்மான் சொல்றாரு, அப்ப நல்ல அந்த நேரம் தான் நல்ல தூக்கமான நேரம் மாயை சொல்றது, நமக்கு அது பிடிச்சிருக்குது அதனால அந்த நேரத்தை நல்லா தூங்குறோம், நாளைக்கு எழுதி எந்திரிச்ச உடனே ஊதி தரிக்கணும்னு வல்லவர்மான் சொல்ற, எப்படி படுக்கை அப்ப படுக்கை பக்கத்திலே ஊதி வச்சிருக்கணும், உறக்கத்துல இருந்து விழித்த உடன் விபூதி தரித்துக் கொள்ள வேண்டும், ஏன்னா விபூதிங்கிறது எடுத்து செல்லக்கூடிய உபகாரத்தை கொடுத்து அந்த விபூதி மூலமாக அந்த உடலை குணமாகிறது, அதற்கு நம்ம கொடுத்து உடம்பு அப்ப அந்த விபூதி
ஒரு பொருளை ஒரு ஆற்றலை எடுத்து செல்லக்கூடிய ஒரு கருவியாக அந்த விபூதி பயன்படுகிறது. நம்ம நெத்தியில அந்த விபூதி இடுவதனால நெத்தியில படர்ந்த அந்த மூன்று பட்டைகளான விபூதியை இடுவதனால விபூதியை பத்தி பேசினா அது தனியா பேசிருப்போம். திருநீர் இல்லாத நெற்றி வாழ் நெற்றிங்கிறார். தோற்றம் இல்லா கண்ணு சுவையுள்ளா நாவல். எப்படி கண்ணு மட்டும் இருந்தது பார்வை இருக்கா அது என்ன, நாக்கு இருந்தது சுவை தெரியாதுன்னா அது என்ன, காது இருந்தது கேட்கலன்னா அது என்ன, அந்த மாதிரி நெத்தி இருக்குது அதுல திருந்து இல்லைன்னா அது பாடல் நெத்திங்க, அது பாடல் நெத்தி. உதாரணமாக கூடிய வீட்டுல போய் கூட சாப்பிடலாம், ஆனா திருநீர்ல வீட்டுல ஒழுங்க போடக்கூடாதுங்கிறத சொல்லலாம். திருநீக்கு மாற்று ரெண்டாவது இரண்டு பகிரங்கள் இருக்கும். திருநீர்ல வீட்டுக்கு போகவே கூடாதான் அந்த அளவுக்கு வர பகவான் அந்த திருநீரை பற்றி அவ்வளவு பெருமையா நமச்சி வாயம் என்று நீதி வாயம் தேவருடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டு அந்த திருநீரை எட்டுக்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு அந்த திருநீர் இந்த விருதி இடக்கூடாது அப்படிங்கிறத கண்ணாடு முதல் திருமுறையிலிருந்து ஆறு திருமுறையும் வாசிக்க வேண்டும். திருவருப்பா வெள்ளம்பெருமானுடைய திருவருப்பா ஒழுங்குகிறானா நான்கு வார்த்தைகளால் நாயகனின் வார்த்தைகளை சொல்லவர்கள் என் பாய் வீண் வார்த்தை விளம்பாதன் சொன்ன வெள்ளம்பெருமானுடைய திருவருப்பாக ஐந்து திருமுறை படிக்க வேண்டாம் சொல்றதுல கொஞ்சமான நியாயத்தை சிந்தித்து பார்க்கலாம். என்ன காரணமாக இருக்கிறது இப்படி பேசுவதற்கு, சன்மார்க்கத்திலே எரிந்து கொண்டே இப்படி பேசுவதற்கு, சன்மார்க்கிகளே சன்மார்க்கத்திற்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா மனத்திலும் எல்லா மொழியினரும் ஜீவ ஒழுக்கம் ஆண்களுக்கு என்ன சொல்ற, எந்த பேதமும் இல்லாம எல்லா நாட்டவரும் எல்லா உலகத்தவரும் எல்லா மொழியினரும் எல்லா மதத்தினரும் எல்லா சாதியினரும் எல்லா மொழி பேசுபவர்களும் ஒன்றாக வந்து கூறக்கூடிய இடம் இந்த சன்மார்க்க சங்கம் இல்லையா. அப்படியே வித்தியாசம் பார்க்க கூடாதுன்னு சொல்ற சன்மார்க்க சங்கத்துல விபூதி வச்சா உள்ள வராங்க. அப்ப என்ன ஆச்சு சன்மார்க்கம், என்ன ஆச்சு, என்ன ஆச்சு சன்மார்க்கம், உள்ள அணிந்தவன் சிலுவை அணிந்தவன் உள்ளே வரலாம் என்று சொல்லக்கூடிய சன்மார்க்க சங்கத்திலே விபூதி இருப்பவன் உள்ளே வரக்கூடாது என்று சொன்னால் அவர்களெல்லாம் சன்மார்க்கிறார். வேதம் சன்மார்க்கத்திற்கு உள்ளேயே வேதம் பார்க்க தொடங்கிவிட்டால் எல்லா உயிரினத்திலும் எப்படி வேதம் பார்த்தாலும் வாழ முடியும் இல்லையா. அப்ப அந்த வேதம் எத்தனையும் வேதம் கூடாது என்பதை சரியாக புரிந்து கொள்ள சரியான புரிதல் இங்கே இல்லை. ஒருத்தர் இன்னொரு ஊருக்கு ஒரு வேலை கிடைக்குமோ போறாரு, இந்த சாப்பாடு கிடைக்க முடியல ஒரு வேலை வரது லேட் ஆயிடுச்சு என்ன பண்ணுவீங்க, மத்தியான சாப்பாடு கிடைக்க முடியல சாப்பாடு எடுத்துட்டு போயிட்டாரு. போனாரு போகும்போது வழிங்க நல்லா கலப்பா இருந்துச்சு கொஞ்சம் நேரம் படுத்துக்கிறாரு அப்புறம் எழுந்திரிச்சு போறாரு வேலை முடிஞ்சு சீக்கிரமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாரு எழுந்திரிச்சு கூட வீட்டுக்கு போயிடலாம் சாப்பிடலாம் வெளியில ஒரு ஒரு துறையை உட்கார்ந்து தொடர்பு பண்ணிட்டு இருக்கிறாரு செஞ்சிருக்கிறார். இவர் போறார் அவர்கிட்ட நல்ல விஷயம் சொல்றாரு நாலு வார்த்தை கேட்டு போறாங்க அவர் இவரை பார்க்கிறார் இவரும் நடந்திருக்கு அவருக்கு நல்ல ஒரு நிலையில இருக்கக்கூடிய முடிவர் இவருக்கு எவ்வளவு சித்தம் ஆகிருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் அப்படியே கொஞ்சம் சிந்தனையை ஓட விடுறாரு. இவர்கிட்ட நீ வீட்டுக்கு போனா உன் மனைவி செத்துருவா, வீட்டுக்கு போனா நீ செத்துருவ, வீட்டுக்கு போனா உன் மனைவி செத்துருவா, வீட்டுக்கு போனா நீ செத்துருவன்னு புரியல. அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. நல்லதான் பண்ணிட்டு இருக்கோம் என்ன எப்படி சொல்லிட்டாரு
வயசான காலத்துல இருக்கிறீங்க ஆறு படம் பத்து ரூபாய் எல்லாரும் வாங்கி இருப்பாங்க இல்ல
அனுப்புறாரு. அவங்க போயிட்டு அவங்க தாய் தந்தை எப்படி போட்டிக்கு வராங்க, அவங்க ரெண்டு பேருக்கும் நன்மை தெரியல. தாய் தந்தை ரெண்டு பேருக்கும் நன்மை தெரியல. இந்த பையன் தான் அவங்க லாபாதிக்கிறான். அவங்களை பார்த்த உடனே மன்றத்துக்கு இன்னும் அதிகமான ஒரு அவங்களுக்கு என்னடா இது என்ன பண்றது. மன்னர் அவங்க என்ன சொல்ற, இந்த மாதிரி நான் அம்பு விட்டேன், அம்பு விட்டேன், நான் எதோ மிருகம் இருக்கிறதே என்று நினைத்து அம்பு விட்டேன். ஆனா அது உங்களுடைய மகனுடைய உண்மை வாங்கி விட்டது, மன்னிக்க முடியுங்க அப்படின்னு அவர் மன்னிப்பு கேட்கிறார். இவங்க ரெண்டு பேரும் அமைதியா இருக்கிற ஒன்னும் சொல்லு. மன்னருக்கு இவங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு பெரிய தராசு என்னுடைய மொத்த ராஜ்யத்தின் சொத்தையும் வச்சிருக்கிறேன், இன்னொரு தட்டில் என்னுடைய உடை வாழ்வை வைத்து வச்சிருக்கிறோம். நீங்கள் என்னை மன்னிப்பதாக இருந்தால் அந்த பொருள் பொருளை எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, என்னை மன்னித்து விடு. மன்னிப்பதற்கு உங்களுக்கு மனமில்லை என்றால் அதை வாழை வைத்து என் கருத்தை தீங்கு விடுங்க, நான் தயாராக இருக்கிறேன் என்று அந்த சொல்லிட்டேன். அவங்க பெற்றோர்கள் வாய்ப்பார்கள். ஒன்று அந்த பொருள் பொருளை தான் நான் எடுத்துக்கணும், சொல்லிய குற்றம்
செயல் மூன்றிலும் குற்றம் இல்லாமல் தூய்மையாக இருக்க வேண்டும் என்பதுதான் சுத்த சன்மார்க்கம். என்ன சன்மார்க்கம் என்பது ஏற்கனவே இருந்தது வல்லபெருமான் தோற்றுவித்தது அல்ல. சன்மார்க்கம் என்பது திருமூலர் காலத்தில் இருந்தே எழுதியிருப்பதுதான் சன்மார்க்கம். இஸ்லாமியர்கள் தன்னுடைய மார்க்கத்தை சன்மார்க்கம் என்றுதான் கூறுவார்கள். ஆனால் வல்லபெருமான் என்ன பண்ணார் என்ற சன்மார்க்கத்தை சுத்தம் பண்ண வல்லபெருமான் சன்மார்க்கத்தை சுத்தம் செய்தார். சுத்த சன்மார்க்கம் ஆக்கினார். சுத்தமானவர்கள் போருமா அதில் சத்தியத்தை உண்மையை சேர்த்தார். சத்திய சுத்த சன்மார்க்கம் சமூகத்திலே ஒரே தன்மையானது. எலும்புக்கு இருக்கிற ஆன்மாவும் யானைக்கு இருக்கிற ஆன்மாவும் நமக்கு இருக்கிற ஆன்மாவும் ஒண்ணுதான். இந்த ஆன்மாக்களிலே எந்த விதமான வேறவும் இல்லை என்பதற்காக சமரசத்தை அங்கே சேர்க்கின்றார். சமரசம் சுத்தம் சத்தியம் என்பதை என்ற மூன்றையும் சன்மார்க்கத்திலே சேர்த்ததனால் தான் இந்த சன்மார்க்கம் இப்பொழுது சீரும் சிறப்புமாக இருந்து கொண்டிருக்கிறது. என்மார்க்கம் இறப்புக்கும் சன்மார்க்கம் என்று சொன்னாரே, இறப்புக்கும் சன்மார்க்கமாக எப்படி மாறியது என்றால் சுத்தமும் சத்தியமும் சமரசமும் சேர்ந்ததனால் இந்த சன்மார்க்கம் இறப்புக்கும் சன்மார்க்கமாக மாறியது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி மாற்றிய இந்த வல்லபெருமானுக்கு உருவ சிலையை அமைப்பது என்பது சால சிறந்தது, மிக மிக அவசியமானது. அதுக்கு போய் கண்டனம் தெரிவித்தார்கள் என்றால் அவர்களுக்கு ஐயா சொல்லுவாங்க, தெய்வங்கள் பல பல சிந்தை செய்வாரும், சேகரி பல பல செப்புகின்றாரும், பொய் வந்த தலைவர புகழ்ந்தாரும், பொய் சமயாதியை பெற்றுகின்றாரும், மெய் வந்த திருவர்கள் விளக்கம் வந்துள்ளார், மேல் அறிவில மீன் கழிக்கின்றார், எய்வந்த பின்புடைத்து அவருக்கு அறிவுறுத்தியே எழுப்பி அழகுமான சொல்றவங்க, ஐந்து திருமுறைகள் வாசிக்க கூடாதுன்னு சொல்றவங்களுக்கெல்லாம் அறிவளிக்க வேண்டும் என்று வல்லபெருமானை வேண்டி இந்த அருமையான வாய்ப்பிற்கு நன்றி கூறி இந்த மகாதேவனுடைய இந்த பணி சீரும் சிறப்புமாக தொடர்ந்து 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 வளர வேண்டும் என்று அவரை வாழ்த்தி கல்வியில் கேள்வியில் கடலினும் திறந்து அன்பை வழக்கம் அமைந்த இரண்டு நண்பர் என்றால் நல்வண்ணம் அந்த குணத்தின் குடும்பத்துடனே தீர்க்காயம் செல்வ சிறப்பும் நோயற்ற வாழ்வும் நுகரும் வீர்த்தியும் சிவந்திகள் ஞானமும் சித்தியும் பெற்று வாழ்க வாழ்க மகிழ்ந்து வல்லபெருமானவர் துணையால் வாழ்க வாழ்க வளங்கள் வாழ்க என்று மகாதேவனை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனித்தரும் கருணை அருட்பெருஞ்சோதி.